கிரானிக் டிசீசஸ், அதாவது லிவர், கிட்னி ஃபால்ட்டு, அதே மாதிரி கேன்சர் செல்கள் பாதிப்படைந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வகையறாக்கள் மூலியமாக நம்ம உடம்போட செல்கள் கெட்டு போகுது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உண்டு பண்ணுது. ஒரு நபர் வளர்ந்த நபருக்கு ஒரு 300 மில்லியிலேருந்து 500 மில்லி தான் எண்ணெய் சேர்க்கணும் நம்ம உடம்புல. சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பல நோய்கள்லேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீசஸ், அதாவது லிவர், கிட்னி ஃபால்ட்டு, இந்த கிரியாட்டின் அதிகமாக வருது, அதேமாதிரி கேன்சர் செல்கள் பாதிப்படைந்தது, எல்லாருமே ஆர்கானிக் உணவுகளை நம்ம நாடணும். அப்போ ஆர்கானிக் உணவுனா நம்ம வந்து இந்த நீர்க்காய்கறிகள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இப்போ பூசணிக்காய், சவுச்சவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் இன்றைக்கி விளைவிக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியலைங்க. எல்லாமே ஃபார்ம் பேசிஸில் பண்ணும் பொழுது அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பறவைக்கெல்லாம் அப்படியே செடி கொடிகளில் பரவி கிடக்கும், அதுவே கட் பண்ணிட்டு வந்து விற்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஃபார்ம் பேசிஸில் போயிட்டாங்க, உரம் போடுறாங்க. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா நீர் காய்கறிகள் சாப்பிட்ணுன்னா இப்போ கிட்னி பேஷண்ட்டுக்கு பூசணிக்காய் இயற்கை முறையில் சரி பண்ணிக்கிறவங்களுக்கு நாங்களே பூசணிக்காய் வந்து காலையில் ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் சிந்தட்டிக் உரம் போட்டு அவன் வளர்த்துருந்தான்னா அந்த ரெசிடியூஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அந்த காய்கறிகளுக்குள்ள. அப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. செயற்கை ரசாயனம் போட்டு விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த க்ரானிக் பேஷண்ட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது இயற்கையாகவே மரச்செக்கு, அதாவது ஒரு மிஷினில் போட்டு எடுக்கும் பொழுது ரீஃபைண்டு பண்ணி நமக்கு ரீஃபைண்ட் ஆயிலாக வருது பார்த்தீங்களா, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எண்ணெய்கள்லாம் ஒமேகா 3 சத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கும். அந்த சூட்டு தாங்காமல் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் லாஸ் ஆகிருக்கும். இப்போ பாமாயில் பாங்க, ஆனால் அது சூரியகாந்தி எண்ணெய்லேருந்து எடுத்தாங்களா இல்லையான்னு டவுட்டு தான். அது மலேசியாலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வகையறாக்கள் மூலியமாக நம்ம உடம்போட செல்கள் கெட்டு போகுது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உண்டு பண்ணுது. ஒமேகா 3ங்கிறது நமக்கு இயற்கையாக கிடைக்கணும். அது எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலி விதை இருக்குது பாருங்கள், அதை டெய்லி வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். அதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். நம்ம பாசிப்பருப்பு உருண்டை பிடிக்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து வறுத்து அதோட வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை அதை இப்போ நைஸாக பவுடரை மாற்றி நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ஆலி விதை உருண்டை ரெடி ஆயிரும். அதை டெய்லி 2 பீஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒமேகா 3 நல்ல கொழுப்பு கிடைச்சிரும். நீங்கள் வந்து செக்கெண்ணையும் அதேமாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நபர் வளர்ந்த நபருக்கு ஒரு 300 மில்லியிலேருந்து 500 மில்லி தான் எண்ணெய் சேர்க்கணும் நம்ம உடம்புல அந்த எண்ணெய்ங்கிற. ஏன்னா ஒமேகா 6 அண்ட் 9 வந்து நம்ம உடம்பு ஃபேட்டு நம்ம லிவரே ப்ரொடக்ஷன் பண்ணுதுங்க. அது வந்து வெளியிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகும்போது பிளட்டில் வந்து அந்த எண்ணெய் சத்து அதிகமாகி வலிக்கிட்டே போகும். செல்கள் வேகமாக நமக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும், அதுவுமே டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு இயக்கத்தை வந்து செயல்பாடை வந்து முறியடிச்சிடும். ஃப்ரீ ஃப்ளோ நிறைய நடக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து 6 9 வந்து நம்ம குறைக்கணும். ஒமேகா 6 9 வந்து இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எண்ணெயில் கிடைக்குது. அடுத்தது பால். இப்போ இந்த பாக்கெட்டில் வாங்குற பால்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது நாட்டு மாட்டு பால் கிடைக்குதா, இல்லை பசுமாடு கிடைச்சாலும் சரிதான், கலப்பு பசுமாடு இருந்தாலும் அதுவுமே ஓரளவு பரவாயில்ல. இதுக்கு அது எவ்வளோ தேவலாம், அது 40 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த பசும்பாலை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து அதை உபயோகத்துக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. பொதுவாக பாலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஏன்னா ஜீரணத்துக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்னா அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ 4 டீ சாப்பிட்றீங்கன்னா 2 மாற்றிக்கிங்க. காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம வந்து பொதுவாக டின்ல அடைக்கப்பட்ட ஏதாவது ஒரு வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு நம்ம ஊறு விளைவிக்கக்கூடியதாக நான் பார்க்கறது இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் போல சுத்திகரிக்கப்பட்ட நீர், அந்த ஆர்ஓ குடி நீர்னு சொல்லுவோம், அல்லது கேன் வாட்டர்னு வாங்குகிறோம், அல்லது பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீர் வாங்குகிறோம். நம்ம சேனல்லே பாருங்கள், நம்ம அந்த கேன் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்ஆர் டெஸ்ட்லாம் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த சிறுநீரக கோளாறுக்கு மிகப்பெரிய ஒரு ரெமடியாக நான் சொல்கிறது என்னென்னா கேன் வாட்டர்லேருந்து இயற்கை தண்ணிக்கு மாறணும். இயற்கை தண்ணினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற்று நீர் கிடைக்கும், போய் 10 லிட்டர் 20 லிட்டர் எடுத்துகிட்டு வாங்க, அது மிகப்பெரிய உணவு. ஆற்று நீர் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியை பிடிக்கணும். ஆற்று தண்ணி வந்து வீட்டுக்கு வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த தண்ணி குடிக்கிறீங்க சார், நான் சிறுவாணி தண்ணி குடிக்கிறேன் சார், நான் காவேரி தண்ணி குடிக்கிறேன்பாங்க. எங்கே சார் ஓடுற தண்ணியை பிடிச்சிட்டு வரோம், அது ப்ராசஸ் ஆகி அது ஒரு 2000 லிட்டர் ஏதோ 1000 லிட்டர் வந்து அவன் போர் போட்டு தான் எடுக்கிறான் ஆற்றுக்குள்ளே. அது ஓடுற தண்ணியெல்லாம் நமக்கு பிடிச்சி மாநகராட்சியோ இல்லை நமக்கு நகராட்சிகளோ கொடுக்கறது இல்லை. அதை வந்து ஆற்று பேரை சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்களும் ஒத்துக்காதீங்க. அது வந்து அந்த ஆற்று பேரை சொல்லாதீங்க, ஏன்னா ஆற்று நீருங்கிறது
ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியை அப்படி இப்படி குடத்தை உள்ளே விட்டு எடுக்கிறது தான் ஆற்று நீர். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு மழை காலம்னா வந்து செயற்கை கழிவுகளை ரசாயன தொழிற்சாலை தான். ஒரு காவேரி ஆறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு உரமும் அந்த ஆற்றங்கரையில் நமக்கு ரசாயன தொழிற்சாலைகள் தான் இன்றைக்கெல்லாம் வந்து கிடக்குது. அதனால் வரக்கூடிய நோய்கள், கேன்சர் போன்ற நோய்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் வந்து கலக்கப்படுகிறது. இப்போ ரசாயன கழிவுகள், சாயப்பட்ட கழிவுகளில் நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். மினரல்ஸ், தாதுக்கள், சாயங்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ இது போக வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம மண் சட்டியில் சாப்பிட்ணும். குக்கர் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பல நோய்கள்லேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த உடம்பில் தங்கிய கழிவுகள், முற்றிய அமில கழிவுகளை, அதாவது ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஏஜ்களை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு இந்த செம்பவள பானத்தை நம்ம கொடுத்து மிகப்பெரிய அளவில், ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது, எல்லா நோய்க்குமே இதை கொடுக்குறோம். அந்த ஏஜ் கழிவுகள் வெளியே அகற்றப்படும் போது உடம்பு தனித்தானே ரெடி ஆகிக்குது. இது நான் ஒரு மூலிகை உணவு தான், ஆனால் இதை கொடுக்கும்பொழுது அந்த ஏஜ் கழிவுகள் வந்து குறையுது, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரெடி ஆகுதுங்க. ஸோ எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.